Hi, hello friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எங்களோட ஃபுல் டே ரூட்டீன் பிளாக் என்ன அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். மார்னிங் டு டில் வந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து என்ன மாதிரியான பூஜாஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு என்னை வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன் நம்மளோட வீடியோவில், எப்போவுமே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி, ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பூஜா ரூம்க்கில் வந்து க்ளீன் பண்ணுவோம். முன்னாடி நாள் போட்ட கோலத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து என்ன அன்றைக்கி டேவோ அதை பார்த்து அதோடைய வாரக்கோலம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து குபேர கோலம் வந்து போடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாரக்கோலம் வந்து எங்களுக்கு வந்து எப்படி போடணுன்றதை வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் இமேஜ் வந்து இப்போ வந்து கொடுக்குறேன். அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன கோலம் போடணும் அப்படின்றது வந்து டே வைஸ் வந்து இமேஜ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பூஜா ரூமில் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் வேறு என்னெல்லாம் கோலம் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோலம் இந்த மாதிரி போடுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுண்டேன். அண்ட் இந்த க்ளீனிங் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு முறமும் ஒரு குட்டியாக க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு ஸ்டிக்கும் வந்து தை அஞ்சு திருவிழா போயிருந்தேன். ஸோ அங்கே வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட்டு வந்து 25 ரூபா. பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதை வாங்கினேன். எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு சீதா ஸ்ரீராம ஜெயம் துணை அப்படின்னு வந்து எழுதுவோம். மேலே வந்து பிள்ளையார் சுழி போட்டு கீழே வந்து சீதா ஸ்ரீராம ஜெயம் துணை, பக்கத்தில் வந்து ஓம் ஸ்ரீ முருகன் துணை அப்படின்னு எழுதுவோம். அதுக்கு அடுத்து கீழே வந்து எப்பயுமே நமக்கு வந்து வற்றாத செல்வம் ஐஸ்வர்யம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இன்னொரு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதுவோம். அதையும் எழுதி லாஸ்ட்டில் வந்து என்ன பார்த்திங்கன்னா அதை முடிக்கும் போது சின்னதாக வந்து ஒரு குட்டியை ஸ்வஸ்திக்கு வந்து ஒன்று போட்டு முடிக்கணும்னு வந்து மாமியார் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த புக்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த வாரக்கோலம் இருக்கும். அதாவது 7 நாளுக்கு 7 கோலம், எக்ஸஸாக வந்து 2 கோலம் எந்த எக்ஸ்ட்ரா இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் மட்டும் 2 கோலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல. நான் இப்போ தான் அதை புதுசாக நானும் பார்க்குறேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு என்ன கோலம் போடணுமோ அதை பார்த்து போடலாம். ஏன் வந்து உங்களுக்கு நான் இமேஜ் கொடுக்குறேன்னா, இதில் வந்து மொசைக்கில் வந்து நான் கோலம் போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. பிகாஸ் இதில் வந்து இந்த தரையில் கோலம் போட்டால் தெரியாது. பிளெயின் வந்து ரெட்டிஷாக இருக்கக்கூடிய ரெட் ஆக்சைடு தரையிலையோ அந்த மாதிரி இருந்தால் போட்டு காமிக்கலாம். நான் வந்து முடிஞ்சதுன்னா வந்து தனியாகவும் போட்டு காமிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இமேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு அதை நீங்கள் சேவ் பண்ணி அதை கூட நீங்கள் பார்த்து நோட்டில் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து புக்லேயோ நோட்லேயோ அதை போட்டுட்டு டெய்லி நீங்கள் வந்து சாமி ரூமுக்கு வந்து அதை மாதிரி போட்டிங்கன்னா டெய்லி சாமி ரூம் க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாகவும் இருக்கும். அன்னன்னைக்கு கிழமைக்கு கோலமும் நம்ம வந்து போட்டு நமக்கு வந்து ஒரு மன நிறைவு திருப்தியுமா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நான் வந்து அன்னைக்கு காலம்பரை வந்து இந்த கோலம் வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐம் கீழே ஐம் அப்படின்னு வந்து எழுதி இந்த மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி பட்டையாக போட்டுட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கோலம் வந்து நம்ம பட்டையாக போட்டு அதை ரெட்டை இழையாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு அப்படியே நடுவில் போட்டோன்னா 2 கோடு பிரிஞ்சிடும். ஸோ அப்படி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து இது வந்து குபேர கோலம். குபேர கோலம் வந்து எப்படி போடுவோம்னா, இதுக்கு நேராக மேலே வந்து ஷெல்ஃபில் குபேர தட்டு வந்து வச்சுருக்கோம். அதாவது நம்ம காயின் வச்சு சாமி வழிபடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குபேர கோலம். ஸோ அதுக்கு நேராக வந்து கீழே வந்து ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து ஓம் அப்படின்னு எழுதணும். ஓம்னு எழுதிட்டு அந்த ஸ்டாருக்குள்ளே ஒவ்வொரு கேப் இருக்குல்ல அதில் வந்து குபேராய நமக அப்படின்னு எழுதணும். ஒவ்வொரு அந்த கேப்க்கும் ஒவ்வொரு லெட்டர் எழுதணும். எழுதி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரை சுற்றி வந்து அந்த கார்னரை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஒன்று போடணும். அந்த சர்க்கிள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து சுழி சுழியாக போட்டுகிட்டே வரணும். ஆக்சுவலி எப்படி வந்து நம்ம ஜாங்கிரி வந்து சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுழி சுழியாக வந்து ஃபுல்லாக போட்டு
இங்கே ஆரம்பித்து அதே மாதிரி கிளாக் வைஸில் போடணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் இந்த குழம்பும் போடக்கூடாது. சுழியாக இருந்தால் கூட நம்ம வந்து இப்படி கிளாக் வைஸ் போடணும். போட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து முடிக்கணும். இதுதான் வந்து குபேர குளம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில், அதாவது வடக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் துணை, இல்லைனா வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதுவோம். பக்கத்தில் வந்து ஓம் குருபியோ நமஹ அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 கோடு வந்து ஹரிசான்டல் அப்படி போடுவோம். அடுத்து 8 கோடு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ப்ளஸ் டைப்பில் வந்து இப்படி ஒரு 8 கோடு, அப்புறம் குறுக்க வந்து 8 கோடு. ஸோ இந்த மாதிரி கோடை போட்டு இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இருக்கிற 4 பக்கம் இந்த கார்னரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து 2வது லைன், அப்புறம் 3வது லைன், அப்புறம் 4வது லைன். ஸோ இந்த பக்கம் 4 செட்டு, அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் 4 செட்டு. ஸோ இந்த 4 இந்த 4 அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைடில் அடுத்த 4, இதை வந்து சேர்த்து வந்து ஒரு கோலம் மண்ணி எனக்கு வந்து மண்ணி சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி போடலாம் இந்த கோலம் அப்படின்னு. எனக்கு பார்த்தோன்னே இந்த கோலம் பிடிச்சிது. ஸோ அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண, அதனால் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சின்னதாக வந்து இன்னொரு குட்டி கோலம் அந்த மாதிரி போடுவோம். சின்ன பூ கோலமோ சின்ன கோலம் அந்த மாதிரி, இங்கே 2 கோலம், சாமிக்கிட்ட 2 கோலம் மெயினில். ஸோ அந்த மாதிரி போடுவோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மாவேலை கோலம் போடுவோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கோலம், வெள்ளிக்கிழமைனா ஐஸ்வர்ய கோலம், அப்புறம் ஹிருதய கமலம். ஸோ இந்த மாதிரி கோலம் போடணும்னு வந்து எங்களுக்கு மாமியார் சொல்லியிருக்கா. அவள் அப்படி கற்றுன்ருக்கா, அதனால் எங்களுக்கும் அந்த மாதிரி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ நாங்கள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையல் தான். ஸோ அன்றைக்கி வந்து டைரெக்டாக சமைச்சாச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் பண்ணல, சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து களைஞ்சிட்டு தண்ணி வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கா. அவள் மாமியார் வந்து எப்படி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காளோ அந்த மாதிரி எங்களுக்கு அம்மா சொல்கிறா. எப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம நல்லா களைஞ்சிட்டு தண்ணி இப்போ வந்து 3 காப்படி போடுறோம். 3 காப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காப்படிங்கிறது வந்து 200 கிராம். இப்போ 3 காப்படிங்கிறப்போ வந்து 600 கிராம், சரியா? அப்போ 600 கிராம் வந்து சாதம் வந்து நம்ம எடுத்து நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் வைக்கும் போது எப்பயுமே வந்து பாட்டி வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து சின்ன கிண்ணத்தில் பருப்பு வச்சு மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாத்திரம் வச்சு அரிசியில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பில் வந்து அன்னபூர்ணே சதாபூர்ணே சர்வ பிராணவல்லபே அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் சொல்லி அக்னியில் போட்டு அப்புறம் அரிசியிலையும் போடணும். இந்த மாதிரி போடுறது வந்து என்றைக்குமே வற்றாத பஞ்சம் இல்லாமல் அரிசி வந்து என்றைக்கும் தானியம் நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பரேட்டரில் அந்த பாத்திரத்தில் மேலேருந்து கட்டை விரல் வச்சு நம்ம வந்து வைக்கணும். அந்த ஒரு கட்டை விரலில் அந்த அரை கட்டை விரல் வந்து கேப், அந்த மேலே இருக்கிற கேப் வந்து அவ்வளோதான். அந்த கேப்பில் வர வரைக்கும் நம்ம தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணோன்னா சாதம் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இதுதான் அம்மாவுக்கு வந்து பாட்டி சொல்லி கொடுத்துருக்காளாம். ஸோ அது வந்து எங்களுக்கும் அம்மா சொல்லியிருக்கா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வந்து புளி வந்து அம்மா வந்து கரைக்கிறா. புளி வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு அந்த வெந்நீரில் புளியை போட்டு ஊற வச்சோன்னா சீக்கிரம் கரைச்சிக்கலான்னு அம்மா சொல்வா. இன்னொரு பக்கம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பைத்தம்பருப்பு சௌச்சௌ போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அம்மா வந்து கூட்டுக்கு காய் வேக வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தக்காளி வந்து அரைச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் ரசத்தை தக்காளி போட்டால் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால ரசத்துக்கு அம்மா அரைச்சி விடுவா. ஆனால் சாம்பாருக்கு தக்காளி வந்து அரைச்சி விட்றது வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுண்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா வார்படை கிண்ணம் அப்படின்னு சொல்கிற அம்மா வந்து இதோட இந்த பாத்திரத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் வந்து கல் சட்டின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, மாக்கல் வந்து பண்ணக்கூடிய ஒரு சட்டி. ஸோ வந்து மாக்கல் சட்டின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தோலியத்தில் வந்து ரெடி பண்ணது. என்கிட்ட வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நான் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் கடைசியில், யார் கேட்டிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கிண்ணம் வந்து திருவண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலை கோவில் பக்கத்தில் கடையில் வந்து வாங்கினதுன்னு சொல்லி அம்மா சொன்னால் இந்தோலியமில் பண்ணது வார்படை கிண்ணம். இது வந்து தாராளமாக 2 லிட்டர் பிடிக்கும். ஸோ அதில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் ரசம் வந்து இப்போ வந்து ரசத்துக்கு வந்து புளி கரைக்கிறா. ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியை விட தக்காளி நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தக்காளியோட டேஸ்ட்டு வந்து இருந்ததுன்னா ரசம் நல்லா சூப்பராக வந்து டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால் வந்து தக்காளி 3 அரைச்சிருக்கா, ரசத்துக்கு 1 தக்காளி கணக்கு, சாம்பாருக்கு 2 தக்காளி கணக்கு. அதுதான் வந்து அம்மா அரைச்சி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு மிக்ஸ் பண்ணிக்கிறா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து நம்ம ஏற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க போகிறது மட்டும்தான் நமக்கு வந்து வேலையே. ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 2வது கரண்ட் இருக்கும்போதே முன்னாடியே தக்காளியெலாம் நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்.
இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி அப்படியே கலக்கி விட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை புளி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து சாதா தண்ணி விட்டு நம்ம அலசி நம்ம அந்த மாதிரி ஊற்றினோம்னா தண்ணி நிறைய போய் சாம்பார் தண்ணி ஆகிடும். அதனால் புளி தண்ணியை கரைச்சி அதில் விட்டு கலக்கி அப்படி நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியதான். இந்த வார்ப்பனை கிண்ணத்தில் வந்து நம்ம எந்த ஒன்று பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து குழஞ்சி வெந்துடும். ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. பிகாஸ் வந்து இது ஃபுல்லாக இண்டோலியம் இல்லையா, நல்ல ஹெவி வெயிட் குக்கர் மாதிரி, அதனால ரொம்ப நேரத்துக்கு சூடு தாங்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆறவும் ஆறாது. எந்த காய் போட்டாலும் அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து வெந்துடும். ஸோ அதனால் கேட்டிருந்தேன் இது எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அம்மாவை கேட்டேன். திருவண்ணாமலையில் கோவில் பக்கத்தில் வந்து ஒரு பாத்திர கடை வந்து சொன்னால். ஸோ அந்த கடை பேரும் வந்து நான் கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ லாஸ்ட்டில். ஸோ வந்து இப்போ மிஸ் பண்ணாமல் அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் இல்லைன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இதை வந்து தாராளமாக வந்து 2 லிட்டர் பிடிக்கும்னு சொல்லி நான் அம்மாட்ட வந்து கேட்டேன். எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன். 1.5 லிட்டர் பிடிக்குமான்னு கேட்டேன். அம்மா வந்து இல்லை 2 லிட்டர் பிடிக்கும்னு சொன்னால் தாராளமாக வந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போடுறேன். உங்களுக்கு சால்ட்டு போட்டு பழக்கம் இருக்குன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. கல் உப்பு உங்களுக்கு வந்து போடுற பழக்கம், கல் உப்பு வந்து போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கல் உப்பு வந்து போடுறவங்களுக்கு வந்து சால்ட் அளவு தெரியாது. அளவு சால்ட்டு போடுறவங்களுக்கு கல் உப்பு நிறைய போட்டால் கஷ்டம், பயப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம், நீங்கள் வேணால் பவுடர் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து அம்மா வந்து 2 ஸ்பூன், அதாவது சின்ன நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூனும் ரசத்துக்கு வந்து 1/4 ஸ்பூனும் வந்து போடுறா. போட்டோன்னா அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது காரம் தெரியும், இல்லைன்னா சுத்தமாக காரம் இது இந்த ஃப்ளேவரே தெரியாதுங்கிறதுனால. இப்போ அதை போட்டு நம்ம நன்னா வந்து கரண்டியால் கலக்கி விட்டோன்னா அந்த சாம்பார் பொடி வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நன்னா கொதிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் பொடி வந்து ஒரு மாதிரி கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். நுரைச்சி வரும்போது மேலே வந்து பொடி படு பொடி வந்து அப்படியே இருக்கும், உள்ளே வந்து ஜஸ்ட் அதோடய எசன்ஸ் மட்டும்தான் இறங்கியிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சாம்பாருக்கு இன்றைக்கி என்ன காய் வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் போட போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் போடும்போது நம்ம வந்து சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல செம்மையாக மண் இருக்கும், நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் காய், அந்த மாதிரி காயில் வந்து பச்சையாக இருக்குமோ அந்த பச்சையாக இருக்கிறத வந்து நம்ம நறுக்கி எடுத்துடணும். இல்லைனா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, அதோடய ஃப்ளேவர், அதோடய சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைட்டாக சொத்த மாதிரி இருக்கும் அதில். அதனால் காய் வந்து சக்கரவள்ளி கிழங்கு காய் நறுக்கும் போது நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வந்து அந்த சொத்தை இருக்கிறது, பச்சை கட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி வந்து நார்மல் சைஸில் வந்து காய் வந்து நம்ம போட்டோன்னா சரியாக இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லாமல். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலூரில் அம்மா அதில் அங்கே எப்பயும் பார்த்திங்கன்னா சர்க்கரையோ வெல்லமோ சேர்ப்பா. ஸோ இங்கே வந்து நாங்கள் அதை எதுவுமே சேர்க்க மாட்டோம், ஏன்னா இங்கே யாருக்குமே ஸ்வீட் வந்து சேர்த்தா பிடிக்காது, அதனால நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம். நார்மலாக சக்கரவள்ளி கிழங்கு சாம்பாருக்கு சக்கரை சேர்க்கணுன்றது இல்லை, அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாதம் பருப்பு வந்து ஆயிடுத்து. பாருங்கள் சாதம் வந்து நம்ம சொன்ன அளவுக்கு வந்து தண்ணி வச்சு விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். குட்டி சொம்பு, சின்ன சொம்பாலும் 3 சொம்பு தண்ணி விட்டோம்னா அந்த பாத்திரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு அம்மா சொல்வாள். நாங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சொம்பு வச்சுருக்கோம், ஸோ அதில் தான் நாங்கள் வந்து அளந்து விடுவோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பூஜை ஆயிடுது. சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் தான், சாதம் பருப்பு நெய்வேத்தியம் பண்ணோன்னா காக்காய்க்கு வந்து சாதம் போட்டோன்னா சமையலும் ஆயிடுத்து. அடிச்சு இந்த மாதிரி ரசம் மட்டும்தான் பாக்கி, ரசத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ஸோ எப்பயுமே வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும்போது எப்பயுமே சாதம் வந்து அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அப்புறம்தான் அம்மா வந்து சாமி நமக்கு எடுத்துன்னு போவா. எடுத்துன்னு போய் சாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது நெய் விட்டு அபிகாரம் பண்ணி தான் சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லுவாள் எப்போவுமே எல்லாருமே. ஸோ அதனால் வந்து நாங்கள் நெய் வெண்ணெய் வந்து ஆற்றுலேயே வந்து நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் நெய் வந்து காய்ச்சுவோம். கடையில் வந்து நெய் வாங்க மாட்டோம், ஆற்றுல வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான். நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு நாள் வெண்ணெய் வந்து எப்படி ரெடி பண்ணி எப்படி நம்ம அதுலேருந்து நெய் எடுக்கிற அம்மா அப்படிங்கிறத காமிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு வந்து அந்த ஏடையை ஸ்டோர் பண்ணி 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ கிட்டே வந்து வெண்ணெய் கிடைக்கும். அப்புறம் அதை காய்ச்சினா அதுக்கு தகுந்த நெய் கிடைக்கும். எவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறா அதில் காய்ச்சினா எவ்வளோ நெய் வரும், அதை எப்படி பண்ணணும், எப்படி எடுக்கணுன்ற ப்ராசஸ் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் தான் கொதிக்க வைக்க போகிறோம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக மீடியமில் வச்சு கொதிக்க வச்சு விட்டோம்னாலே அது வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரசத்தை இறக்கும் போது ஃபைனல் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சவுச்சவ் பருப்பும் வெந்துருது. தக்காளி வந்து போடாமல் பண்ணுற கூட்டு இது.
கூட்டில் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டால் புளிப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கூட்டில் தக்காளி போடாமல் நம்ம வந்து ப்ளெயினாக பண்ண போகிறோம். ஸோ அந்த கூட்டு தான். காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக க்யூப்ஸாக நறுக்கினதுனால ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இதில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரவை தான் போட போகிறோம். அரவை போடும்போது நமக்கு வந்து அப்புறம் கொதிக்க வச்சோன்னா நல்லா வந்து திக்காயிடும். இன்னொரு முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா, சாம்பார் வந்து எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனை போகணும், நம்ம போடுற காய் நல்லா வேகணும், இதுதான் நமக்கு கணக்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டோன்னா போட்டு அது நல்லா வேகணும் நமக்கு. ஸோ நல்லா குழஞ்சி சாஃப்டாக வெந்திருந்ததுன்னா நம்ம சாம்பார் வந்து இறக்க வேண்டியதுதான். பருப்பு விட்டு சாம்பார் வந்து நம்ம அதில் இறக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை தேங்காய் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா. காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூனாக அரை ஸ்பூன் வந்து சீரகம். சீரகம் சேர்த்தோன்னா அப்படியே நம்ம தண்ணி விட்டு விழுந்தா அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியதான். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கூட்டில் வந்து அதை சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொதி விடணும். ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம அரைச்சி விட்டுருக்க அந்த விழுதும் அந்த கூட்டும் வந்து நல்லா சேரும். இதில் வந்து இன்னொரு டிப் இருக்குது. பச்சை மிளகாவுக்கு பதிலாக வந்து காஞ்ச மிளகா போட்டு கூட அம்மா வந்து பண்ணியிருக்கா. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அம்மா சொன்னான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நம்ம நல்லா மசிச்சுட்டு பருப்பை வந்து அது ஜலம் விட்டு நல்லா கரைச்சி தெளிவான பருப்பு ஜலத்தை வந்து நம்ம ரசத்தில் விடணும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத வந்து நம்ம சாம்பாரில் வந்து விட்டோன்னா சரியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பருப்பாக வந்து ரசத்தில் விட்டு வண்டல் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரசத்தை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி தெளிவாக இல்லாமல் அப்படியும் பருப்பு ஜலம் விடலாம். இல்லைன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ரசம் வந்து வண்டல் வந்து விரும்ப மாட்டோம் அப்படின்றவங்க வண்டல் வேஸ்ட் பண்ண வேணான்னா தண்ணியை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கி இருக்கிறத ஃபுல்லாக சாம்பார் கரைச்சி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காக்காய்க்கு வந்து சாதம் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக அம்மா வந்து தனியாக சாதம் பருப்பு நெய் விட்டதை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை காக்காய்க்கு எடுத்துன்னு போயிட்டு பாலும் அட் அ டைம் எடுத்துன்னு போய் வச்சுருவா. இங்கே காக்கா வந்து சக்கரை போட்டு பால் குடிக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் எடுத்துன்னு போவாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. ரசத்துக்கும் வந்து பருப்பு கரைச்சி விட்டாச்சு, சாம்பார்லேயும் பருப்பு கரைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து சாம்பார் தண்ணியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு வந்து டைம் ஆகாக நல்லா வந்து கரைஞ்சிடும். அது கரையும் போது பார்த்திங்கன்னா சாம்பார் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே திக்காயிடும். ரெண்டாவது வந்து நம்ம நைட்டு வரைக்கும் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே ஓரளவுக்கு சாம்பார் வந்து அந்த காய் வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வெந்திருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக நம்ம கலரும் போது காய் உடையும், காய் வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும். மாங்காய் சாம்பாரில் எப்படி மாங்காய் போட்டு மாங்காய் கரைஞ்சி சாம்பார் திக்காகுதோ அதே மாதிரி தான் சக்கரவள்ளி கிழங்கு சாம்பாருக்கும். ஏன்னா கிழங்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இந்த பதத்துக்கு இருந்தால் சாம்பார் சரியாக இருக்கும். நம்ம ரொம்ப திக்காக வச்சிட்டோன்னா இன்னும் ரொம்ப திக்காகும். அப்புறம் நம்ம தண்ணி வச்சு விட்டு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால அம்மா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு ரசம் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம பொங்க விடணும். என்றைக்குமே ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சுதுன்னா டேஸ்ட்டே போயிடும். எனக்கு இது வந்து அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் ரசம் வந்து சிம்மில் வச்சு லைட்டாக நுரைச்சி பொங்கி வர நேரத்துக்கு மிளகு ஜீரக பொடியை போட்டு நம்ம ரசத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோன்னா ரசமும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறக்கி வச்சுமே அந்த சாம்பார் வந்து எப்படி கொதிக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு அந்த வார்ப்படை கிண்ணம் வந்து அவ்வளோ சூடு வந்து தாங்கும். இதுவே கல் சட்டியில் ஒரிஜினல் மாக்கல் சட்டியில் வந்து கல் சட்டியில் பண்ணிங்கன்னா அது இன்னும் பயங்கரமான சூடு இருக்கும். காலையில் பண்ணிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த சூடு ஆறவே ஆறாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூட்டை வந்து வச்சாச்சு. கூட்டை வந்து நல்லா முதல்ல கொதிக்க விடணும். கூட்டை எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சது. நம்ம வந்து தாளிப்பு தான் போடணும், அவ்வளோதான் பாக்கி. உப்பு எல்லாமே கூட்டுக்கு போட்டாச்சு, ரசமும் ரெடி, சாம்பார் ரெடி. மொத்தமாக தாளிப்பு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு இறக்க வேண்டியதான். தனித்தனியாக தாளிப்பு போடணுன்றது கிடையாது. நம்ம வந்து அங்கே திருக்கோயிலூரில் அம்மாத்தில் பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிக்கும் போது கடுகு வெந்தயமும் போடுவாள். ஸோ வெந்தயமும் கடுகும் சேர்ந்து கொதிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம சாம்பார் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இங்கே மாமியார் ஆத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து எல்லாம் பொறுக்கி வச்சிடறோன்னு சொல்லிட்டு வெந்தயம் வந்து போடல. வேணால் வெந்தய பொடி லைட்டாக போட்டுக்கலாம், கசப்புலாம் தெரியாதுன்னு அம்மா சொன்னான். வெந்தய பொடி வந்து எப்படி பண்ணணும்னா, வெந்தயத்தை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு வறுத்து ஆற வச்சதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சோன்னா வெந்தய பொடி, அவ்வளோதான். அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வெந்தயம் இல்லைன்னா வெந்தய பொடி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு வந்து கடுகு ஜீரகம் போட்டிருக்கா. எதுக்கு ஜீரகம்னா ரசத்துக்காக ஜீரகம். அதுக்கப்புறம் வந்து பாக்கி எல்லாத்தையும் வந்து பிரித்து இது கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பிரித்து தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இங்கே நெய்யும் வந்து சேர்த்து தாளிச்சு கொட்டுவா. எனக்கு நெய் ஃப்ளேவர் வந்து சாம்பார் ரசத்துலலாம் வந்து நெய் ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. ஸோ எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்கிறதுனால இங்கே எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணி தாளிச்சு கொட்டுறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தூங்கி எழுந்தாச்சு. ஸோ சாப்பிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5:00 எழுந்துருவோம். எழுந்து நெக்ஸ்ட் ஈவினிங் டீ தான் வந்து அம்மா போடுறா. டீ வந்து இங்கே எப்படி போடுறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுக்கு ஃபுல்லாக பால் வந்து நம்ம தனியாக வந்து காய்ச்சி வச்சுப்போம். எப்பயுமே பாலை வந்து ஃபுல்லாக காய்ச்சிடுவோம். ஏன்னா சில டைம் பால் வந்து இங்கே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அதனால் வந்து ஃபுல்லாக பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் பால் சுட சுட பாலை தனியாக கப்பலை எடுத்து வச்சுட்டு டீ கொதிக்க வைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பால் மட்டும் பாத்திரத்தில் வச்சு வைப்போம். ஏன்னா நம்ம இத்தனை பேருக்குன்னு கணக்கு பண்ணி பால் விட்டு டீ பொடி போட்டு கொதிக்க வைக்கும் போது அந்த பால் நல்லா சுண்ட சுண்ட காயும் போது பால் அளவு வந்து குறையும். அப்போ கண்டிப்பாக நம்ம மெஷர் பண்ண அளவு விட ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் டீ வந்து குறையும் ஒருத்தருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் பாலில் டீ பொடி போட்டு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அது ஸ்ட்ராங்காக கொதிச்சதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற எல்லா பால்லையும் நன்னா வந்து அம்மா டீயை வந்து கலந்துருவான். இங்கே எல்லாருக்குமே ஏடையோட காஃபியும் டீயும் குடித்தா தான் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ஏன் எல்லோரும் இப்படி ஏடையோட குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே யோசித்தேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னால் இங்கே ஏடையோட குடித்தா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. நான் வந்து ஏடை போட்டு குடிக்க மாட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா 4 பேர் குடிக்கிறதுக்கு ஆளுக்கு சும்மா 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி டீயை வந்து ஒரே டம்ளரில் சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி எல்லாருக்குமே குடிக்கிற சூட்டுக்கு எடுத்து வச்சுருவா. அப்படியே சூடாக இருந்தால் நாங்கள் வேணால் ஆற்றி குடிச்சுப்போம். ஆனால் மோஸ்ட்லி அம்மா வந்து குடிக்கிற பதத்துக்கு தான் அம்மா வந்து ஆற்றி எல்லாருக்கும் வைப்பா. ஏன்னா யார் எவ்வளோ சூடு குடிப்போன்னு சொல்லி தெரியும். அதனால் வந்து ஆற்றி வச்சு ரெடி பண்ணிவிடுவா, நாங்கள் போய் டீ எடுத்து குடிச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆற்றிட்டு எனக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு டம்ளரில் வந்து ஏடை இல்லாமல் வடிகட்டி கொடுத்தா என்ன கேட்டால் நீ ஏடை பிடிக்குமான்னு இல்லை குடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு மட்டும் தனியாக ஒரு டம்ளரில் டீ வந்து ஏட இல்லாமல் வடிகட்டி அம்மா வந்து கொடுத்துட்டா. ஈவினிங் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க என்ன பூஜை பண்ணுவீங்கன்னு. ஸோ ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து விளக்கேற்றும் போது திருவிளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த அது வந்து ஒரு அஷ்டோத்திரம் மாதிரி. ஸோ அதை வந்து சொல்லி விளக்கு ஏற்றுவான். விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, ரெண்டு வந்து ஆத்ம தீபம்னு சொல்லி சொல்லுவான். நாங்கள் வந்து ஜோடி விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளியில் வந்து 2 ஜோடி விளக்கு ஏற்றுவோம். அப்புறம் 2 பித்தளை ஜோடி விளக்கு ஏற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விளக்கு இருக்குது, அதாவது அம்மாவுடைய மாமியார் யூஸ் பண்ண விளக்கு. ஸோ அந்த விளக்கில் வந்து 2 திரி போட்டு ஏற்றுவோம். ரொம்ப வருஷமாக அந்த விளக்கு வந்து பாட்டி யூஸ் பண்ணி இப்போ அம்மா வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறா. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆவி வந்த விளக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணதை நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணி நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு அதை காமிக்கணும் பாரம்பரியமாக. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து புதுசாக திங்ஸ் வாங்கினாலும் நமக்கு முன்னாடி இருக்க முன்னோர்கள் யூஸ் பண்ண பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறப்போ அதுக்கான வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நம்ம பாட்டி யூஸ் பண்ணது, கொள்ளு பாட்டி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்குமே நமக்குமே வந்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ். எவ்வளோ மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம பைசா கொடுத்தாலும் ஒருத்தர் யூஸ் பண்ணது இன்னொருத்தர் கிடைக்காது. அதனால் குடியமான அளவுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பத்திரப்படுத்தி நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா விளக்குலையும் திரி போட்டு பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி விளக்கு வந்து ஏற்றி அந்த 2 ஆத்ம விளக்கு 2 ஜோடி வெள்ளி ஜோடி விளக்கு வந்து சாமி ரூமில் காலையில் சாயந்தரமும் ஏற்றுவோம். குட்டி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி ஹாலில் வந்து ஒரு விளக்கு வைப்போம் கண்ணாடிக்குள்ளே. அப்புறம் பித்தளையில் இருக்கக்கூடிய 2 ஜோடி விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்து ஜன்னலில் வைப்போம், இன்னொரு விளக்கு துளசி மடத்தில் வைப்போம். ஸோ இதுதான் எங்களோட ஈவினிங் பூஜா ரொட்டீன். இப்படி தான் இருக்கும் ஈவினிங்கில். அது மட்டும் இல்லாமல் சஷ்டி கவசம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம் தான் உட்காந்து படிப்போம் எல்லோரும். சகஸ்ரநாமம் படிப்போம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், இந்த மாதிரி விளக்கு பூஜை, அபிராமி அந்தாதி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திருச்சிற்றம்பலம் சொல் திருவாசகம் இதெல்லாம் வந்து டிவியில் ஓடும் போது கூட புக்கு வச்சுட்டு அம்மா சொல்லுவாள். நாங்கள் வந்து ஏதாவது சாமி புக்கு, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, ஸோ இந்த மாதிரியான புக்ஸு எழுதுறது எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஈவினிங் ரொட்டீன். பூஜா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. மார்னிங்கில் தான் பூஜை பண்ணுவோம், ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து வைப்போம். எப்பயுமே வைப்பாள் அம்மா.
அதனால் அந்த மாதிரி செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு விளக்கு வந்து வெளியில் வைப்போம், இன்னொரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மடத்தில் வைக்கணும் சாயங்காலம்னு அம்மா சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபுல் டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் வந்து எப்படி என்னென்ன சமையல் என்ன ப்ராசஸில் பண்ணுன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வார கோலம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து எப்படி பண்ணுன்றது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு வீடியோவில் வந்து உங்களை திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.